எல்லாருக்கும் வணக்கம் என்ன மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் லக்னாதிபதி நீச்சமா அதாவது இந்த கேள்வி அப்படிங்கிறது யாருக்கு வரும் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக வந்து ஜாதகம் கத்துக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி அப்படிங்கிறது வரும் அதாவது புதுசாக வந்து ஜாதகம் கத்துக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் என்னவா என்னவாக இருக்கும்னா அவங்களோட ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் உச்சம் அவங்களோட ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் நீச்சம் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க லக்னாதிபதி அப்படிங்கிறது நீச்சம் அடைஞ்சால் அவங்களோட மனசு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்படும் ஆனால் லக்னாதிபதி அப்படிங்கறது நீச்சம் பெற்றால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது புரியுதுங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி அப்படிங்கிறவர் உங்களோட ஜாதகத்துல நீச்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் ஃபர்ஸ்ட் எந்த நட்சத்திரத்துல நீச்சம் பெற்று இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க அப்பதான் வந்து அவரோட அம்சத்துல அவரோட அவரோட நிலை என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்ப உதாரணத்துக்கு துலாத்துல சூரியன் அப்படிங்கிற ஒரு நீச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் அப்படிங்கிற வந்து துலாத்துல விசாக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கும் பொழுது அம்ச கட்டத்துல அவர் வந்து மேஷத்துல இருப்பாரு மேஷத்துல வந்து சூரியன் அப்படிங்கிற ஒரு உச்சம் அப்போ அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகருக்கு உச்ச பலனை தான் கொடுக்கும் நீச்ச பலனை கொடுக்காது அப்போ உங்களோட ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு நீச்சம் பெற்று இருந்தால் நீங்க பார்க்க வேண்டியது அவர் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத அந்த நட்சத்திர சாதத்தை பொறுத்து அவர் அம்சத்துல அவரோட நிலை என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியும் உங்களோட லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு அம்சத்துல நீச்சம் பெற்று தான் நீங்க கவலைப்படணும் புரியுதுங்களா நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட பெரிய ஒரு கஷ்டம் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையவே கிடையாது பெரிய ஒரு வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது புரியுதுங்களா ஒருத்தரோட ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் நீச்சம் பெற்று இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த ஜாதகருக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகருக்கு அந்த தசா புத்தி அப்படிங்கிறது வருதா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும் சரிங்களா அந்த தசா புத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அந்த தசா புத்தி காலங்களில் கூட கோச்சாரத்துல குரு அப்படிங்கிற ஒரு அந்த தசாநாதனை பார்த்தால் அந்த ஜாதகருக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வராது புரியலீங்களா இப்போ சொல்றேன் இப்போ வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசை அப்படிங்கிறது செவ்வாய் தசை அப்படின்னு வச்சுப்போம் செவ்வாய் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் நீச்சம் சரியா நீச்ச தசை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிற ஒரு நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட நான் சொல்றது அம்சத்துல அம்சத்திலேயே நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட கோச்சாரத்துல குரு அப்படிங்கிற வந்து செவ்வாயை பார்த்தால் அந்த ஜாதகருக்கு அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பாதிப்போ பெரிய ஒரு பிரச்சனையோ நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் புரியுதுங்களா உங்களோட ஜாதகத்துல ஒரு கிரகம் அப்படிங்கிறது நீச்சம் பெற்று இருந்தால் ஃபர்ஸ்ட் அந்த அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்துல நீச்சம் பெற்று இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் அந்த நட்சத்திர சாரத்தை பொறுத்து அது வந்து அம்சத்துல எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும் சரிங்க சார் நான் வந்து எல்லாத்துலயுமே பார்த்துட்டேன் சார் எல்லாத்துலயுமே என்னோட லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு நீச்சம் தான் சார் அப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி அப்படிங்கிறது நீச்சம் பெற்று இருந்தால் உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறது யாருன்னு பாருங்க உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறது வந்து பலமாக இருக்காரா அப்படிங்கிறது பாருங்க உங்க ராசி அதிபதியை வச்சு நீங்க பலன் அப்படிங்கிறத பார்த்தாலும் கூட நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்க சார் என்னோட ஜாதகத்தில் ராசி அதிபதியும் சரியில்லை லக்னாதிபதியும் சரியில்லை சார் இப்ப நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க உங்களோட ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறவர் எந்த ராசி கட்டத்தில் இருக்காருங்கிறத பாருங்க சூரியன் அப்படிங்கிறவர் எந்த ராசி கட்டத்தில் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பாருங்க அந்த நட்சத்திர தெய்வத்தை வழிபடுங்க உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் எனக்கு புரியல சார் மறுபடியும் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிற ஒரு கடகத்தில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க கடகத்தில் புனர் பூசம் நான்காவது பாதம் அப்படிங்கிறது இருக்கு பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு ஆயுள் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு அந்த சூரியன் அப்படிங்கிறது எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க உதாரணத்துக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல நிற்கிறாரா அப்போ வந்து புதனை வந்து வழிபட்டுட்டு வாங்க புதனை வந்து வழிபடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புரியுதுங்களா உங்களோட ஜாதகத்துல ஒரு கிரகம் அப்படிங்கிறது நீச்சம் பெற்று இருக்கு அப்படிங்கிறதுனால வருத்தப்படணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது உங்களோட ஜாதகத்துல ஒரு கிரகம் அப்படிங்கிறது உச்சம் பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி அப்படிங்கிற நீச்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் கொஞ்சம் வந்து கடினமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஆனா படாதீங்க உங்களோட ஜாதகத்துல நிச்சயமா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலமாகத்தான் இருப்பாரு ஏழாம் அதிபதி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடியவர் சரிங்களா உங்களோட ஜாதகத்துக்கு ஏழாம் அதிபதி அப்படிங்கிற பலமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா சுக்ரன் அப்படிங்கிற ஒரு பலமா இருக்கணும் அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஏழாம் அதிபதி அப்படிங்கிற பலமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு பலமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா குரு அப்படிங்கிற ஒரு கூட பலமா இருந்தால் கூட பரவாயில்ல புரியுதுங்களா அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு அப்புறமா வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் சரிங்களா ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னாதிபதியும் சரி கிடையாது ஏழாம் அதிபதியும் சரி கிடையாது அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஐந்தாம் அதிபதியாவது பலமா இருக்கணும் அந்த ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகருக்கு குழந்தை அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க ஒருத்தரோட வாழ்க்கை அப்படிங்கிறது மூணு கட்டத்துல வந்து அவனோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் கட்டம் அப்படிங்கிறது அவனோட பிறப்பு அவனுடைய பிறப்பு அவனுடைய சுய முயற்சினால அவன் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படி இல்லையா அவனுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிற விஷயம் உயரணும் அப்படியும் உயர் இல்லையா அவனுக்கு குழந்தை அப்படிங்கிறது அப்புறமா அவனோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உயரும் அப்படியும் அவனோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரவே இல்லை அப்படின்னா அவனோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் சரிங்களா ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கிறது பலமா இருப்பாரு இல்லைனா ஏழாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு பலமா இருப்பாரு இல்லைனா ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு நிச்சயமாக பலமாகத்தான் இருப்பாரு அதற்கேட்டார் போல அந்த இறைவனை வந்து வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கறத நிச்சயமா வந்து சொல்லலாம் புரியுதுங்களா இப்போ உங்களோட ஜாதகத்துல எந்த கிரகம் நீச்சம் பெற்று இருந்தாலும் அதை வந்து நீங்கள் பெருசாக பலப்படுத்தணும் அதை வந்து நான் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரென்து கொடுக்குறேன் இந்த பரிகாரம் பண்ணால் அந்த கிரகம் அப்படிங்கிறது பூஸ்டப் ஆகிடும் இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களோட நீச்ச கிரகம் அப்படின்னு உச்சம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் அப்படிங்குற நீச்சம் பெற்று இருந்தால் நீச்சம் பெற்ற ஒரு கிரகத்தை எப்படிப்பட்டவராலையும் ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைக்குலாம் நிச்சயமா கொண்டு வரவே முடியாது புரியுதுங்களா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமாக ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்